ட்ரெயினில் டிடி வந்து லிட்டராக எனக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளாத என்னோடய ஐடி கார்டை காமிச்சுமே ட்ரெயினில் வந்து டிசி வந்து எனக்கு கிட்டத்தட்ட ட்ரெயினில் ஒரு 12 மணி நேரம் பாத்ரூம் கிட்ட டெரிபிளான ட்ரெயின் ஜர்னி பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்டு இதுதான் அந்த டிக்கெட்டு. இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட்டு பேக்கில் வேறு ஏதோ தேடும்போது வந்து எனக்கு இந்த டிக்கெட் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அதை பற்றி அந்த இன்சிடெண்ட்டை பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. ஹோப் நீங்கள் எல்லாருமே வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிக்கெட்டை பற்றி சொல்லணும்னா, எஸ் இந்த டிக்கெட் வந்து நான் வந்து லீவுக்கு வந்தேன். இப்போ ரீசெண்டாக லீவுக்கு வந்திருந்தப்போ ஆக்சுவலாக ஸ்ரீநகர்லேருந்து வந்திருந்தேன். ஓகேவா, ஸ்ரீநகர்லேருந்து வந்திருந்தேன். ரிட்டர்ன் வந்து எனக்கு ஸ்ரீநகர் போகணுமா இல்லைனா என்னோட மகாராஷ்டிராவுக்கு போகணுமாங்கிற டவுட்டில் வந்து நான் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஏன்னா ஸ்ரீநகர்லேருந்து என்னோட கம்பெனி வருதுங்கிற சொன்னதுனால நான் டிக்கெட் புக் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட் என்னென்னா, ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து எனக்கு மெசேஜ் வந்தது, நீங்கள் அங்கேயே மகாராஷ்டிராலேயே ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, மகாராஷ்டிராக்கு டிக்கெட் அப்போ எந்த டைமுமே இல்லை. அந்த ட்ரெயின் வந்து ஒரு 3 ட்ரெயின் இருக்குது டோட்டலாக நான் வர்றதுக்கு. பட் எனக்கு வந்து ஒரே ஒரு ட்ரெயினில் வந்தால் மட்டும்தான் என்னோடய டைமிங் வந்து கவர் ஆகும், மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா நான் 12 மணிக்குள்ளே இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த கேசஸில் வந்து நான் வந்து 2:20 ஒரு ட்ரெயின் எடுக்கிறாங்க பெரம்பூர்லேருந்து. ஸோ அந்த ட்ரெயினில் வந்தால் மட்டும்தான் நான் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த கேசஸில் வந்து நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பார்த்தேன். டோட்டல் பார்த்தீங்கன்னா 250 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. ஓகே, நான் வந்து பார்த்தேன் சரி தட்கலில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. தட்கலில் போகிறதுக்காக சண்டே கிளம்பணும், சாட்டர்டே ட்ரை பண்ணேன், 10 மணிக்கு ட்ரை பண்ணேன். 10 மணி ஏசி அண்டு டிக்கெட்ஸுமே அவைலபிள் இல்லை, ஓப்பனே ஆகலை. அண்ட் ஸ்லீப்பர்லையும் ட்ரை பண்ணேன், ஸ்லீப்பரும் ஓப்பன் ஆகலை. அண்ட் என்னடா பண்ணுறது, ஏன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. அப்புறம் அதே நாள்லையும் கிளம்பி என்னால் சென்னை போய் அங்கேருந்து 12 hours ட்ராவலிங் என்னோட இடத்துலேருந்து. ஸோ நான் சென்னை போய் திருப்பி அன்னைக்கு ட்ரெயினும் ஏற முடியாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷனு, சண்டேக்குள்ள ட்ரெயின் மட்டும்தான் நான் சாட்டர்டே இங்கேருந்து போட்டு பார்த்தேன், கிடைக்கல. அண்ட் சண்டே என்ன பண்ணனா, சாட்டர்டே கன்வின்ஸ் பண்ணி 250 வெயிட்டிங் லிஸ்ட் சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ட்ரெயினில் போய் கவுண்டர்லேருந்து டிக்கெட் எடுத்துட்டேன். ஓகேவா, நான் மோஸ்ட்லி போன ஜேர்னி எல்லாமே இப்படி தான், கன்ஃபார்ம் டிக்கெட் எதுவுமே இல்லாமல் தான் நான் போயிருக்கிறேன். ஏன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸுமே கிடைக்காது. முன்னே நான் டிக்கெட் போட்டிருப்பேன், லாஸ்ட் அதுக்கு முன்னாடி லீவ் வந்தப்போ வந்து டிக்கெட் போட்டிருந்தேன். எனக்கு லீவ் அப்ரூவ் ஆகாதனால அந்த ட்ரெயினை மிஸ் பண்ண வேண்டியதாயிட்டு. மீன்ஸ் அதே நாள் தான் எனக்கு டைம்லி லீவ் அப்ரூவ் ஆகாதனால நான் வந்து 11 மணிக்கு போட்ட ட்ரெயின் பிடிக்க முடியாமல் திருப்பி 4 மணிக்கு தான் எனக்கு லீவ் பாஸ் கிடச்சி, அதுக்கப்புறம் இதை மாதிரி தான் ட்ரெயினில் கவுண்டர் டிக்கெட் எடுத்து அப்புறம் டிடிட்ட போய் பேசி ஒரு ஃபைன் பைசா பேசி. மீன்ஸ் நீங்கள் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஐடி கார்டை காமிச்சு இது பேசியுமே எனக்கு ஃப்ரீயாக வந்தது கிடையாது. டிடிட்ட போய் பேசி அந்த சார்ஜஸ் என்னவோ அதுக்குள்ளே ஃபைனை கொடுத்து தான் நான் வந்திருக்கேன். ஓகேவா, ஸ்லீப்பராக இருந்தாலும் சரி ஏசியாக இருந்தாலும் சரி. நானும் அப்படி தான் நினச்சேன், சரி வேறு ஆப்ஷன் இல்லை, கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துருவோம் ஸ்லீப்பர் டிக்கெட்டு, அப்புறம் நம்ம ஏசியில் எதுலையாவது போயிட்டு நம்ம ஃபைன் ஏசி டிக்கெட்ஸ்க்கு கூட மிச்ச அமௌண்ட் ஃபைன் கட்டி ஏதாவது சீட்ஸ் கிடச்சா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் ஒரு நைட்டு தானுட்டு. ஓகேவா, நான் அது மாதிரி 2:20 ட்ரெயினில் ஏறினேன். அது வந்து பீகார் போகிற ட்ரெயின். அண்ட் அப்போ தசரா டைம் வேறு. ஓகேவா, தசரா டைம் வேறு. அப்புறம் நீங்கள் ஸ்லீப்பரை பார்த்தீங்கன்னா லிட்ரலாக நிற்கிறது கூட இடம் இல்லை, ஜென்ரல் கோச் கூட அப்படி இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு அதை பார்த்ததுமே சரி முடிஞ்சதுக்கு கதை இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்ட்டு எனக்கு மைண்டில் தோணுச்சு. ஏன்னா என்னோடய பிளான் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆகிட்டு, அப்போ தசரானால கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணவங்கள் எல்லாமே கூட ஆர்ஏசி தான் கிடச்சி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் வந்து பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஈவன் பாத்ரூமில் 3 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ கட் பண்ணதான் சாப்பாடு, ஃபுட், ட்ரிங்க்கு எல்லாமே, தண்ணி கூட ஈவன் நான் குடிக்கல. ஏன்னா பாத்ரூமோட சுச்சுவேஷன் பார்த்ததுமே எனக்கு 2:30 ஏறினேன். அப்புறம் ஒரு 5 மணிக்கிட்ட ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு, சரி அங்கே நிற்கிறது கூட இடம் இல்லை, சரி இடத்து மாறிடும்டா அப்படின்ட்டு என்ன பண்ணோன்னா தேர்ட் ஏசிக்கு போயிருந்தேன். ஓகேவா, தேர்ட் ஏசியில் போய் ஃபைன் கட்டினாலும் நம்ம வந்து டிடிட்ட பேசி எவ்வளோ பைசா கேட்டாலும் ஃபைன் கட்டி ஒரு சீட் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தேர்ட் ஏசியில் போய் உட்காந்துட்டு இருந்தேன், டிடி வந்தார். டிடி வந்தது நான் வந்து இந்த மாதிரி சார் என்கிட்ட வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ஸ் தான் இருக்குது, நான் பே பண்ணுற ஃபைன் கூட எனக்கு ஒரு சீட் கொடுங்கண்ணேன். ஒரு வார்த்தை கூட கேட்கல, அப்படியே என்னை கிட்டத்தட்ட கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறை தான். அப்படியே என்னை கூட்டு வந்து சில டிடி கூட சொல்லுவாங்க, இல்லை சீட் எதுவும் இல்லை நீங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி மாறிக்கோங்க, அப்படி கூட சொல்லலை. அப்படியே என்னோட கையோட என்னை பிடிச்சி கூட்டு வந்து வெளியே தேடிசிக்கு வெளியே விட்டுட்டு இந்த வழியாக போகணும், பேண்ட்ரி வழியாக க்ராஸ் பண்ணி ஸ்லீப்பருக்கு போயிருங்க அப்படின்னாரு. நான் கூட சொன்னேன், சார் அடுத்த ஸ்டேஷனில் போகிறோம், இல்லை இல்லை இப்போவே போ பேண்ட்ரி வழியாக போய் க்ராஸ் பண்ணி போங்க அப்படின்னாரு. சரி, நீ எனக்கும் வேறு வழி தெரில, பேண்ட்ரி வழியாக போயிட்டேன். போய் திருப்பி அங்கே நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ரயில்வேலேருந்து ஒர்க் பண்ணிட்டு
ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க பாயிண்ட்ஸ்மேனாக, சரி அவங்களுக்குமே டிக்கெட் வந்து கிடைக்கல, அவங்களுமே எமர்ஜென்சி கோட்டாவில் புக் பண்ணியுமே டிக்கெட் கிடைக்கல அந்த ட்ரெயினில். 16 வரைக்கும் வந்து எமர்ஜென்சி கோட்டாவில் புக் பண்ணியுமே எங்களுக்கு கூட டிக்கெட் கிடைக்கல, இந்த டிடி டிக்கெட்டும் தரமாட்டான், ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தப்போ ஷேர் பண்ண நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் என்னன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், இல்லை இல்லை நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் உங்கள் இதை சொல்லுங்கள், அவர் இறக்கி விட்டாலும் இறங்காதீங்க, நீங்கள் என்னனாலும் பார்த்துக்கோங்க, நீங்கள் உள்ள சீட்டு கொடுக்கலனாலும் அந்த வெளியே பெட் அட்டன்ட்ரு அந்த எலக்ட்ரிஷியன் உட்கார்றதுக்குலாம் ஒரு சீட் இருக்கும், நீங்கள் அதில் உட்காந்துக்கோங்க, வந்து கேட்டால் அவங்களோட ஐடி கார்டை காமிங்க, ஐடி கார்டை காமிச்சிட்டு உங்களோட டியூட்டி பாஸ் லீவ் சர்டிஃபிகேட்டை காமிச்சிங்கன்னா கூட போதும், எமர்ஜென்சி டியூட்டி இந்த மாதிரி நான் போகிறேன்னு சொல்லி அவங்களே நான் அதுக்கடுத்த ஸ்டேஷனில் வந்து இறங்கி அவங்க வந்து நான் அவங்க கூட வேறு ட்ரெயினில் போய்க்கு வேணாம், அந்த ட்ரெயினில் ரொம்ப க்ரௌடாக இருக்குது போக முடியாது, நாங்கள் மாறி மாறி கூட போய்க்குவோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏறி போங்கன்ட்டு என்ன வந்து தேர்டேஸில் ஏற்றி விட்டுட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ட்ரெயின் மூவ் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. திருப்பி டிடி வந்து என்ன உங்களை யாருன்னு எங்கள் போக சொன்னல, எதுக்கு வந்திருக்கீங்க, இல்லை இல்லை நான் உடனே ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறேன், ஐடி கார்டை பார்க்கறது கூட அவருக்கு விருப்பம் கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணி திருப்பி எனக்குமே அது திருப்பி அவர்கிட்ட எப்படின்னா ரொம்ப ஒரு கெஞ்சிற நிலைமைக்கு நம்ம வரணுமா அப்படின்ட்டு, சரி நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம பார்த்துக்கலாம், போக முடியாது, நீ என்ன பண்ணுமோ பண்ணு, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஆர்பிஎஃப்லேருந்து கூப்பிடுவாங்க, ஆர்பிஎஃப்லேருந்து வந்தால் பேசிக்கலாம், இந்த மாதிரி நான் போகணுன்ட்டு அப்படின்ட்டு நான் யோசிச்சு வச்சேன். அப்புறம் எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, சரி ஒரு நைட் ட்ராவல் தான், ரொம்ப டிஃபிகல்ட் பண்ண வேணாம், இது இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆச்சுன்னா மேபி அவன் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் அவன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஏன்னா ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டிவாக என்ன நடத்தினது, கிட்டத்தட்ட என்னை அப்படியே கையோட வெளியே கூட்டு வந்து என்னை விட்டது, நான் சொல்லியுமே புரிஞ்சிக்காமல் இருக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன். அப்புறம் சரி வேணாம், இதுக்கு ஒரு நாள் நைட் அவனோட வேலையை அவன் பார்க்குறான், நம்ம அதை நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி நான் பேண்ட்ரி வெளியே போய் ஸ்லீப்பர் போயிட்டேன். அப்புறம் அங்கே சொன்னாங்க, அந்த ஒர்க் பண்ணுவாங்களே பெட் அட்டர்னு அந்த மாதிரி, அவங்க சொன்னாங்க சார் விஜயவாடாவில் வந்து வேறு ஒரு டிடி வருவார், அவர் கொஞ்சம் லிபரலாக இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட பேசின்னு கூட நம்ம எதாவது சீட்டு காலியாக இருந்தால் நம்ம பைசா கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா, சரின்ட்டு பத்திரம் போல் ஆயிடுச்சு, பத்திர போல் விஜயவாடா வந்தது. விஜயவாடா வந்தப்போ நான் என்னென்னா திருப்பி இறங்கி அங்கே ஸ்லீப்பர்லேருந்து இறங்கி திருப்பி ஓடி வந்து தேர்ட் ஐஸில் ஏறி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், டிடி வரவே இல்லை. கிட்டத்தட்ட 10:30 விஜயவாடா வந்து 11:30 மேலே ஆகிட்டு. சரியா டிடி வந்ததும் இந்த பெட் அட்டெண்டர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, சார் சீட் இருக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி 5 மணிக்கு வந்து நான் வந்து இறங்கணும், 5 மணிக்கு இறங்கணும், கிட்டத்தட்ட 11:00 to 11:30 ஆகிட்டு. ஓகே சீட் இருக்கு, 2000 ரூபா வரும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நான் என்னடா சீட்டு 2000 ரூபாய்க்கு எப்படி, தேர்ட் ஏசியில் ஃபஸ்ட் ஏசியில் போட்டால் கூட அவ்வளோ வராது டிக்கெட்டு, 2000 ரூபான்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பெட்டர் என்னோட சீட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த 2000 ரூபா வரும், நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அந்த அன்அஃபிஷியலாக இருக்கிறது எனக்கு விரும்பலை, ஏன்னா இன்னொன்று சொன்னாங்க, ஒரு வேலை டிடி வந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் ஐடி கார்டை காமிச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. டிடி வந்து என்னோட ஐடி கார்டை காமிச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு உனக்கு 2000 ரூபா கொடுக்கணும், டிடிட்டே நேராக பேசிக்கிறேன்னு பார்க்கும்போது தான் விஜயவாடாவில் எனக்கு அடுத்த கோச்சில் வந்து 2 அக்னிபத் ஆர்மியிலேருந்து அவங்களும் லீவ் போகிறாங்க வரங்களுக்கு. சரி அவங்க சொன்னாங்க, அப்புறம் பேச்சு அப்படியே ஒரு பேசிகிட்டே இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் இங்கேயே உட்காருங்க, டிடி வந்தால் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே டிடி ஒரு 12:30 to 12:30 டிடி வந்தோம். அது பிறகு நாங்கள் அங்கேயே அந்த பெட் அட்டெண்டர் இருக்கும்ல, பெட் அட்டெண்டருமே உட்கார விட மாட்டான், சொல்கிறான் என்னோட சீட்டு நீங்கள் காலி பண்ணுங்கள், நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு சொல்கிறேன், ஏன்னா அவனுக்கு பைசா நாங்கள் ஃபஸ்ட்டே ரெஃப்யூஸ் பண்ணதுனால கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவன் வந்து என்னோட சீட்டு நீங்கள் காலி பண்ணுங்கள், நான் உட்காரணும் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறேன். திருப்பி டிடி ஒரு 12:30 வந்தார், டிடிட்டு அவங்க சொன்னாங்க, ஜெயின் சார் இந்த மாதிரி டியூட்டி போகிறோம் சார், சீட்டு கிடைக்கல அது இதுன்னு சொன்னாங்க. டிடி சொன்னார், சீட்டெல்லாம் இங்கே இல்லை, அவைலபிள் இல்லை எதுவுமே, செகண்ட் ஏசியில் வேணால் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்படி சொல்லும்போது அவங்க வந்து இறங்குற சுச்சுவேஷனே வந்துட்டு, விஜயவாடாவில் பேசி 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 வாரங்கள் வந்துட்டு 1:30 ஆகிட்டு, செகண்ட் ஏசியில் போய் ஒரு டிக்கெட் பார்த்தாரு, செகண்ட் ஏசியில் பார்த்துட்டு இப்போ எதுவும் அவைலபிள் இல்லை, அடுத்த ஸ்டேஷனில் வருவார். கிட்டத்தட்ட இப்படி பேசி பேசி 2:00 ஆகிட்டு. நான் அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இப்போ மதியம் 2:30 ஏறினது, இப்போ வரைக்கும் நான் எங்கேயும் உட்காரக்கூட இல்லை, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. ஓகேவா, ஏதாவது ஒரு சீட்டு கிடச்சா சரி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு 4 to 5 hoursங்கிற தாட்டில் தான் நான் அந்த 11:00 to 12:00 வரைக்கும் எனக்கு அப்படியே மைண்ட் செட் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தேன் அந்த டிடியுமே என்கிட்ட சீட் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து 800 ரூபா கொடுங்க, ஆனால் வெளியவே உட்காரணும், இந்த இதில் அட்டெண்டர் இருப்பாங்கள்ல அங்கே வேணால் நீங்கள் இருந்துக்கோங்க, ஆனால் உள்ளே எந்த சீட்டும் கிடையாது அப்படின்ட்டான். சரி என்னடா யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சு, ஒரு 12:30 to 1:00 ஆகிட்டு. ஓகேவா, அந்த ஸ்டாப் வரும்போது வரங்கள் வரும்போது 1:00 ஆகிட்டு. சரி இன்னும் ஒரு 4 hours தான், நம்ம எதுக்கு திருப்பி டிடிட்டை ஃபைன் கொடுத்து இங்கே உட்காந்துட்டு போகிறதுக்கு, நம்ம யூஸ்வலாக ஸ்லீப்பர்லேயே போயிடலான்ட்டு திருப்பி பேண்ட்ரி வெளியே ஸ்லீப்பர் போய் ஸ்லீப்பர் பேண்ட்ரியோட டோர்கிட்ட வெயிட் பண்ணி அங்கேயே உட்காந்துட்டு இருந்து அப்புறம் ஒரு 5:00 இறங்கினேன். இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்னவே ரொம்பவே எனக்கே ஒரு ஹர்ட்டாக இருந்துச்சு. நான் முன்னாடி அப்படி கிடையாது, நான் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறையா
ட்ரெயினில் ஜேர்னி பண்ணியிருக்கேன். மேபி என்ன ஃபுல்லாகவே அண்ட்ரிஸ்டரில் தான் ஜேர்னி பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த எக்ஸாம் போகிறது இல்லை செலெக்ஷன் போகிறதா இருக்கட்டும் எதுனாலுமே அண்ட்ரிஸ்டரில் போவேன். அப்போ கூட இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு போகிறதுலலாம் எனக்கு பெரிய கஷ்டம் எதுவும் கிடையாது. ஒரு லோவர் மிடில் கிளாஸ் கீழேருந்தே வந்ததுனால எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரில. பட் இந்த ஐடி கார்டை காமிச்சுமே இந்த நம்ம பார்க்கும்போது நார்த்துலலாம் மோஸ்ட்லி சொல்லுவாங்க, ஐடி கார்டை காமிச்சா டிக்கெட்டே இல்லைனாலுமே ஓகே டிஃபென்ஸ் பர்சனல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த டிடி ஹேண்டில் பண்ண விதம், அதுக்கடுத்து வந்த டிடியுமே அவர் ரெஸ்பெக்டாக ஹேண்டில் பண்ணார். பட் சீட்டு இல்லை சார், என்னோடய வேலையும் இது தான், என்னோடய சீனியர் யாரும் வந்து பிடிச்சாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், என்னோடய வேலையும் பார்க்கணும் அப்படி இப்படின்னு அவர் கொஞ்சம் ரொம்பவே எமோஷ்னலாக பேசுறதுனால அவரையுமே என்ன ரொம்ப கம்பல் பண்ண முடியல. ஓகே சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ட்டு நானே மூவ் ஆகி வந்துட்டேன். ஸோ இதுதான் எனக்கு நடந்தது. இந்த டிக்கெட்டை பார்த்ததுமே எனக்கு ஞாபகம் வந்தது இது தான். நான் யாருக்குமே அன்னைக்கு அந்த டைம்லேயுமே நான் ரெண்டு மூணு வீடியோஸ் என் மைண்டில் அந்த டைமில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸில் எனக்கு எந்த வீடியோஸோ எந்த இது எடுக்கிறதுக்குமே எனக்கு சுத்தமாக மைண்டே வரல. நான் ஈவன் அந்த இருந்த சுச்சுவேஷனில் கூட நான் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் சில டைமில் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. என்னோடய டெசிக்னேஷன் என்ன, நீ என்ன சம்பளம் வாங்குற, நீ எதுக்கு இப்படி போகணும் அப்படிலாம் இருக்கிறவங்க அப்போலாம் கேட்குறவங்க என்கிட்டே நிறைய பேர் கேட்டாங்க நான் இதை ஷேர் பண்ணப்போ. ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஓகேவா, நீங்கள் எங்கேருந்து வந்தோங்கிறத எப்போவுமே மறக்காதீங்க. எப்போவுமே எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் டெசிக்னேஷனோ இல்லை உங்களோட இருக்கிற சேலரியோ உங்களோட நேச்சரையோ இல்லை உங்களோட கேரக்டரையோ மாற்றாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் இதை மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.